சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. திருச்சி மாவட்ட துணை போக்குவரத்து ஆணையரான அழகரசு என்பவர் தங்கியுள்ள விடுதியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில, எந்த புகாரின் அடிப்படையில இப்ப அழகரசு தங்கியிருக்கும் விடுதியில லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வராங்க? திலகவதி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள வில்லியம் சாலையில அகிலா மேன்ஷன் அந்த விடுதி என்று இருக்கிறது. அதில் வந்து அழகரசு தங்கியிருக்கார். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னதாக அவர் திருவண்ணாமலையில வட்டார போக்குவரத்து அலுவலராக பணிபுரிந்து வந்தார். அங்கிருந்து வட்டார போக்குவரத்து அலுவலராக பணிபுரிந்த பிறகு பதவி உயர்வு பெற்று திருச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல மாவட்ட போக்குவரத்து துணை ஆணையராக பணியாற்றி பொறுப்பு வட்டார போக்குவரத்து அலுவலராகவும் இங்கே பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவர் மீது வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் இப்ப தற்பொழுது திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் மற்றும் ஆய்வாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் வந்து சோதனை நடத்தி வராங்க. அவர் தங்கியிருக்கும் விடுதி என்பது இந்த கட்டிடத்தின் முதல் தளத்தில் இருக்கிறது. முதல் தளத்தில் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறையில் உள்ள ஆவணங்கள் மற்றும் அனைத்தும் சரிபார்க்கப்படுகிறது. வேற எதுவும் அவரிடமிருந்து இங்கு பணம் மற்றும் வேற எதுவும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா என்பது சோதனையின் முடிவில் தெரிய வரும். தொடர்ந்து என்பது லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய சோதனை என்பது தொடர்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. சார்ல்ஸ், சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.